அப்பாவோட உடலை எரிக்க போறீங்களா அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நடிகை மீனாவோட மகள் கதறி மாதிரி இருக்கு நம்ம நெஞ்சையே மாதிரி இருக்கு அப்பாவோட செல்லமா இருந்திருக்காங்க இந்த மாதிரி வித்யாசாகர் இறப்ப ஏத்துக்க முடியாம தன்னோட அம்மா மீனா கிட்ட ரொம்பவே கதறி அழுதிருக்காங்க நைனிகா மீனாவோட கணவர் வித்யாசாகர் நேற்று இறந்தது வந்து நிறைய பேருக்கு அதாவது திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் சரி மீனாவோட ஃபேன்ஸ்கும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியான

இருந்திருக்காங்க நைனிகா அப்பாவோட உடல் எரிக்க போறீங்களாமா வேணாமா அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க மீனா கிட்ட இந்த மாதிரி ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கேன் நடிகை மீனாவோட கணவர் வித்யாசாகர் உடல்நல குறைவால சென்னையில இறந்திருக்காரு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைக்காக கடந்த சில மாசமாவே சென்னையில் தனியார் மருத்துவமனையில தங்கி சிகிச்சை பெற்று வந்திருக்காரு சிகிச்சை பலன் இல்லாம அவர் இறந்திருக்காரு மீனாவுக்கும் வித்யாசாகருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்யாணம் நடந்திருக்கு இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க சோ நைனிகா வந்து நமக்கு நல்லாவே தெரியும் தெரிப்ப படத்து மூலமா தெரியும் கியூட்டான அந்த ஆக்ட் மூலமா ஆக்டிங் மூலமா எல்லாரையுமே கட்டி போட்டிருப்பாங்க பொதுவா வந்து மகள் அப்படின்னாலே அது அம்மா செல்லத்தை விட அப்பா செல்லமா தான் இருப்பாங்க அந்த மாதிரி நைனிகாவுமே வித்யாசாகரோட செல்லமான ஒரு மகள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து இந்த ஒரு இறப்பு நம்மளாலேயே அதாவது வித்யாசாகரோட இறப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளாலேயே ஏத்துக்க முடியல அப்படி இருக்கிறப்போ நைனிகாவால அது வந்து சாதாரணமாக ஏத்துக்கவே முடியாது அதுவும் அப்பா செல்லம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மீனா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்பாவை கூட்டிட்டு போகாதீங்கமா அப்பாவை வந்து எரிச்சிடாதீங்கமா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிதறிங்க இந்த ஒரு தகவல் தான் இப்ப வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப வைரலா பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் நம்மளுமே இரங்கல தெரிவிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ்